வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது சம்மந்தமாக இந்த புக்கில், அதாவது இந்த புக்கில் குறிப்பிடப்பட்ட ஒரு சில கருத்துக்களை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். டைனி சேஞ்சஸ், ரிமார்க்கபிள் ரிசல்ட்ஸ், அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற புக்கு வந்து ஜேம்ஸ் கிளியர் எழுதியிருக்க இந்த புக்கு. ஸோ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வந்து 2 மினிட் ரூல். 2 மினிட் ரூல் அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு பழக்க வழக்கத்தையும் நம்ம உருவாக்குறதுக்கு முன்னாடி அதை நம்ம வந்து அதனுடைய இனிஷியல் ஸ்டேஜ் அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அந்த பழக்க வழக்கத்தை நம்ம வந்து நிரந்தரமாக செய்கிறது ரொம்ப ஈஸியாயிரும் அப்படின்றதாக அவர் சொல்கிறாரு. அதில் ஒரு குறிப்பான ரூல் தான் இந்த 2 மினிட் ரூல். அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 2 மினிட் ரூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு பெரிய விஷயமே வந்து ஆரம்பிக்கிறது வந்து ஒரு சின்ன இடத்துல இருந்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வெளியூர் போகணும்னாலும் நம்மளுடைய வீட்டை தாண்டி தான் போகணும். அந்த சின்ன விஷயத்தை நம்ம வந்து தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா விஷயமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிடும். ஸோ இதை தான் வந்து இந்த 2 மினிட் ரூல் அப்படின்றதாக ஜேம்ஸ் கிளியர் வந்து அந்த புக்கில் வந்து அவர் வந்து குறிப்பிட்டு காட்டுகிறார். ஸோ இதை நம்ம எப்படி நடைமுறையில் நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படின்றதுக்கு அவர் ஒரு உதாரணமும் சொல்லி காமிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புக்கு எழுதணும் அப்படின்றதாக நீங்கள் வந்து ஒரு ஆசைப்பட்டிருக்கீங்க, அல்லது டெய்லி நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதனுடைய ஆரம்ப புள்ளியான ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அதை வந்து நீங்கள் ரெகுலராக 2 நிமிஷம் மட்டும் டெய்லி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களால் வந்து காலப்போக்கில் உங்களால் அதை வந்து ஒரு பழக்க வழக்கமாக மாற்றிக்கொள்ள முடியும். அது மூலமாக அந்த பழக்க வழக்கம் வந்து உங்களை வந்து அதனுடைய முழுமையான எல்கை வரை கொண்டு செல்வதற்கு அது உங்களுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படின்றதாக ஜேம்ஸ் கிளியர் அந்த புக்கில் வந்து குறிப்பிட்டு காட்டுறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி நான் வந்து ஒரு வாக்கிங் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் எடுத்தோடனே வந்து டெய்லி நான் வந்து 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நான் வாக்கிங் போனேன்னா வந்து ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பட் போக போக எனக்கு வந்து அது என்னவாக மாறிடும்னா, அதுவே ஒரு பேர்டனாக மாறிடும். ஸோ அதை தான் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 மினிட் ரூல் படி 2 நிமிஷம் மட்டும் வாக்கிங் போங்க, திருப்பி ரிட்டர்ன் வந்துடுங்க. ஒரு பெரிய புக்கே எழுதணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களால் முடியாது. ஸோ 2 நிமிஷம் மட்டும் எழுதுங்க, அதை மூடி வச்சுட்டு அதோட விட்டுருங்க. ஸோ இதுதான் இன்னைக்குள்ளான இந்த 2 மினிட் ரூல் பற்றிய விளக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் அகைன் ஃபார் வாட்சிங்.